ஒரு காலத்தில் சாம்பியனாக வளம் வந்தவன்டானா, என்னையை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட்டரும் கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்கு. இதை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இன்னொரு சாம்பியன் யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா கூட ஏற்றுட்டு போயிடலாம். ஆனால் அது செஞ்சது கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் அமெரிக்காங்கிற அணி. எப்படிப்பா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால், அதுவும் ஒரு இந்தியனை வச்சே செஞ்சுருக்காங்க. அதுதான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரசிகர்களை பெரிய அளவில் கோபத்தில் ஆழ்த்திருக்கு. என்ன நடந்தது இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு முக்கியமான மேட்சில், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த வீடியோ நம்ம எடுத்ததற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்படாத தேசிய விளையாட்டு அப்படிங்கிற அளவிற்கு பெரிய அளவில் இன்றைக்கி எல்லாருடைய கைகள்லேயும் பேட்டும் பாலும் இருக்குது. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்முடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது. சச்சினுக்காக கிரிக்கெட் பார்த்த காலங்கள் இருக்குது, சேவாக்குக்காக கிரிக்கெட் பார்த்த காலங்கள் இருக்குது, தோனியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னமும் இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு நபரை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம், ஏப்பா இப்படி ஒருத்தரை இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஏப்பா செலக்ட் பண்ணலை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு மாறிப்போய் நிற்கிது ஒரே ஒரு மேட்ச். அது யாருக்கும் யாருக்கும் இடையிலனா பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்ஏன்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற கத்துக்குட்டி அணிக்கும் இடையில நடந்த போட்டி. இந்த போட்டியில் மொத்தம் 159 ரன் வந்து பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அதற்கு பிறகு வந்து பேட் செய்த அமெரிக்கா அணி கடைசி ஓவரில் 18 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த 18 ரன்னையுமே வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 15 ரன்கள் தேவைப்பட்டது, அதை ரொம்ப அசால்ட்டாக 14 ரன் அடித்து முடிச்சுட்டாங்க. ஒரு ரன்னு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ மேட்ச் ட்ராவாகுது. அடுத்து சூப்பர் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஓவர் அறிவிக்கப்படுது. அதில் வந்து ஒரு ஓவர் ரெண்டு டீமுமே பேட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு டீமும் பேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பேட் பண்ணது அமெரிக்கா, அதில் 18 ரன் அடிக்கிறாங்க. பாகிஸ்தானால் 13 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. 5 ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்கா அபார வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் இந்த மேட்சினுடைய ரிசல்ட். இந்த மேட்சை மையமாக வச்சு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களும் சரி, கிரிக்கெட் ரசிகர்களும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாகிஸ்தானில் ஒரு 10 இராணுவ கேம்ப் வந்து நடக்குது. அது யாருக்கு, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கா, காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கா அப்படின்னு கேட்டால், கிடையவே கிடையாது, விளையாட்டை விளையாடக்கூடிய கிரிக்கெட் வீரர்களுக்காக இராணுவ கேம்ப் நடக்குது. துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியெலாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மலையேற்றங்கள், அதில் கல்லை தூக்கிட்டு போய் நடந்துட்டு போகிற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் அரங்கேறிச்சு. எப்பா இவங்க எடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை பார்த்தா இருக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்பையே ஜெயிச்சு தந்துடுவாங்க போலையே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க தான் ரன்னர். ஸோ வேர்ல்டு கப்பை விட்டுட்டாங்க அப்படிங்கிற பெரிய அளவிலான தாகம் வந்து பாகிஸ்தானுக்கு எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பெரிய அளவிலான ஒரு மேட்ச் ஒன்று இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில். இதுவும் அமெரிக்காவில் தான் நடக்குது. அந்த பிச்சை பற்றிய ஏகப்பட்ட தாறுமாறான விமர்சனங்களும் இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேட்சில் இவங்க தோற்றுறதுக்கான காரணம், இராணுவ வீரர்கள்ட்டெல்லாம் பயிற்சி எடுத்ததாப்பா, அநியாயத்துக்கு இவங்க பண்ண லொல்லுப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுபொருளாக மாற்றிட்டாங்க. சரி, இதெல்லாம் பண்ணதை தாண்டி அந்த கடைசி ஓவர் வீசினா பாருங்கள், அந்த பையன்தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கான். அவன் யாரான்னு கேட்டால், அவன் ஒரு நிரந்தரமான கிரிக்கெட் வீரர் கூட கிடையாது, அவன் பார்ட் டைமாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய பையன். அவன் இந்தியாவினுடைய அந்த 19 வயசு பசங்களுக்கான அந்த ஜூனியர் கோப்பையிலலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, ஓரக்கல்ல அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்காவுக்கு போன அந்த பையனுடைய பேர் வந்து சௌரப் நேத்ரவல்கர் அப்படிங்கிறது தான். இந்த பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்க்குறாரு, அப்பப்போ கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்போ யூஎஸ்ஏ டீமில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஊரில் மேட்ச் நடக்குது, கருவக்காட்டு பக்கம் 10 பேர் விளையாடுறாங்க, 11வது ஒரு ஆளை வந்து, ஏய் தம்பி நீ வரியாடா, ஏ அவனை சப்ஸ்டிடியூட்டை நான் எடுத்துக்கிறேன்டா, இல்லைடா நான் எடுத்துக்க மாட்டேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி மும்பையில் விளாண்ட பையனை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி புறந்தளிச்சோ, ஆனால் அதே புறந்தள்ளக்கூடிய அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி. நம்ம ஊரில் எல்லாருமே பிளேயர்ஸு, ஆனால் அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்பால் விளையாடக்கூடியவங்க தான் அதிகமான அளவில் இருக்காங்க. அது இருந்தும் அமெரிக்காவும் ஏன் இதை கையில் எடுத்து நடக்குது அப்படின்னா,
அட்வர்டைஸ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட வந்து 7 மில்லியன் டாலர் வந்து 30 செகண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ஆடாக மட்டும் கிடைக்கிது. 70,000 டாலர் தான் வந்து ஐபிஎல்லுடைய ஃபைனலில் கிடச்சிது. பட் அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கான வர்த்தகத்தை பெருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் திருவிழாவாக பார்க்கப்படுது. அமெரிக்காவில் கிரிக்கெட் ரசிகர்கள் இல்லை அப்படின்னாலும் அமெரிக்காவால் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்பான்சர்ஷிப் எளிமையாக பெற்றுத்தர முடியும். அந்த அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த T20 வேர்ல்டு கப்பை எடுத்து நடத்துறது அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஸோ இந்த பையனுக்கு விளம்பரம் அப்போ தேவையா என்ன? ஸோ இவன் மும்பையில் வந்து விளாண்ட பையன், அதுக்கப்புறம் வந்து இப்போது யுஎஸ்ஏ டீமுக்கு விளாட்றாப்புல கடைசி ஓவர் அவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வீசினார். ஸோ அமெரிக்காவை ஜெயிக்க வச்சவர் யாருன்னு கேட்டால் ஒரு இந்தியன். அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து யாரை தோக்கடிச்சது அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் இஷ்டத்துக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை பற்றி தரகுறைவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும். அமெரிக்காவினுடைய பிச்சினுடைய தன்மை என்ன அப்படின்னு. அதாவது ரெண்டாவது, பாகிஸ்தானில் இப்போ இடையில சேர்ந்த ரெண்டு தலைமை பயிற்சியாளர்கள், இந்த ரெண்டு தலைமை பயிற்சியாளர்களும் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள். ஒருத்தர் பேர் வந்து கேரி கிறிஸ்டன், இன்னொருத்தர் பேர் கில்லஸ்பி. கில்லஸ்பி உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியா நாட்டுக்காரர். கேரி கிறிஸ்டன் அவரும் உங்களுக்கு தெரியும், நல்லா சிறந்த பேட்ஸ்மேனு. இந்த ரெண்டு பேருமே வந்து இப்போ தலைமை பயிற்சியாளர்களாக இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு. அப்படி இருந்தும் பாகிஸ்தான் வந்து T20 டீமில் தோத்துருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவிலான அதிர்ச்சி. அப்போது பயிற்சியாளர்கள் சொல்கிறத பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான பழைய புகார்கள்லாம் மறுபடியும் இப்போ பேச பொருளாக மாறியிருக்கு. சரி, இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிச்சினுடைய தன்மையை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் ஞாயிற்றுக்கிழமை மோத இருக்குது, அதைத்தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் அதிகமாக அடி வாங்க போகிறா அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஜெயிக்கிறத பற்றியும் தோக்கிறத பற்றியும் பேசுகிறத விட்டு விட்டு அடி வாங்குறதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல ஒருத்தனை அடி வாங்க வைக்கணும், பவுன்சர் போட்டே ஒருத்தனை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிரிக்கெட்டில் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாதிரி இருக்கும். சோயப் பக்தர், பிரிட்லி மாதிரியான நபர்கள்லாம், அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் வால்ஸ் ஆம்ப்ரோஸ் மாதிரியான நபர்கள்லாம் இந்த ஒரு பீரியடில் அவங்க வந்து பவுன்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த பந்தை தொடவே முடியாது. சச்சினே வந்து வால்ஸ் அண்ட் ஆம்ப்ரோஸ் போடக்கூடிய பந்துகளுக்கு அடிமையாயிருவார். பிரிட்லி போடக்கூடிய பவுன்சர்களுக்கெல்லாம் சச்சின் வந்து கீழே உக்காந்து தரையை முத்தமிடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறியிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பவுன்சர்கள்லாம் ஒரு பீரியடில் இருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சர்கள் வந்து பாரில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர சரியாக பவுன்சர் போடக்கூடிய பவுலர்கள் பெரிய அளவில் கிடைக்கல. பட் அந்த பீரியடில் 140 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே 150 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து இருந்தாங்க, சிறப்பாக பவுலிங் போட்டாங்க. அப்படிப்பட்ட பவுலர்கள் இப்போ 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ பவுலிங் போடுறீங்கன்னா கூட அமெரிக்கா பிச்சில் உன்னால் பேட்ஸ்மேனாக கலங்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரிக்கி பாண்டிங் கொடுத்துருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிச்சு இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இஷன் ஹவர் பார்க் அங்கே நடக்கக்கூடிய மொத்தம் 16 மேட்ச்சு, அந்த 16 மேட்ச்சில் 8 ஆட்டம் வந்து ஐபிஎல்லில் வந்து இந்த பிச்சில் தான் நடக்குது. இந்த பிச்சு வந்து ஒரு டேஞ்சரஸான பிச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ராப்பிங் பிச் அப்படிம்பாங்க. ட்ராப்பிங் பிச் மீன்ஸ் அந்த டைப் ஆஃப் பிச். அது என்னென்னா ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்டது. இதை தயாரித்த நபரும் ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர் தான். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணக்கூடியவர். ஸோ இவர் ஆஸ்திரேலியாவில் இதுக்கான பிச்சை ரெடி பண்ணி 1000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அந்த பிச்சை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஒரு பில்டிங் வந்து இன்றைக்கி கட்டுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி அடிப்படையில் எந்த இடத்துல கட்டுறாங்களோ அந்த இடத்துல வச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து ஒரு டைப் ஆஃப் பில்டிங் வந்து கட்டி வச்சுருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பார்ட்ஸாக கலட்டி அதை ஃபிட் பண்ணால் போதும். கட் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ, எந்த இடத்துல பில்டிங் வேணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணால் போதும். அஸ்திவாரம் மட்டும் தோண்டிட்டு ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்லாம் அது பயங்கரமாக வந்து பில்டிங்கை வந்து 10 மாடிக்கு கட்டி எழுப்புறது வித்தின் அ மந்தில் கட்டி முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த பிச்சையும் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் புகார். ஸோ இந்த பிச்சு வந்து இந்த ட்ராப்பிங் பிச் அப்படிங்கிற அந்த பிச்சை ரெடி பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது செட் ஆகலை சரியா. இது தரைக்கும் அந்த பிச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியும் ஜாஸ்தியாக இருக்குது, அதே நேரத்தில் இருகக்கூடிய தன்மைங்கிறது இல்லாமல் இருக்குது. அதனால் பிச்சு தாறுமாறாக வந்து இப்போ ஒரு பால் வந்து ஒரு இடத்துல குத்துது அப்படின்னா அந்த பால் வந்து டேன் ஆகுறது வந்து எளிமையாக டேன் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ராப்பின் பிச்சை பொறுத்தளவில், இந்த இஷன் கவர் பார்க்கை பொறுத்தளவில் ஆஃப் சைடு வந்து 4-ஓ 6-ஓ அடிக்கிறது வந்து தூரம் ஜாஸ்தியாக இருக்குது. பிச்சு வந்து சரியாகவே வந்து ஒரு அமைப்பே இல்லாத ஒரு பிச்சில் வந்து விளையாட வைக்கிறாங்க. பவுன்ஸ் அதிகமாகும், பிச்சு வந்து அந்த பால் வந்து பயங்கர டேன் ஆகும்.
அப்போ ஸ்பின்னர்ஸுக்கும் சரி பவுலர்ஸுக்கும் சரி சாதகமான பிச்சாக இருக்கும், பேட்ஸ்மேன்கள் அடிவாக்கக்கூடிய நிலைமை வரும். இந்த மாதிரியான பிச்சை வடிவமைக்கிறதுக்கு பதிலாக எங்களை நிப்பாட்டி வச்சு பந்தை வந்து எங்கள் மேலே எரிஞ்சிருங்கடா அப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க கிரிக்கெட் வீரர்கள். அதுவும் ரோஹித் சர்மா இப்போ இடையிலேயே வந்து லாஸ்ட்டாக நடந்த அயர்லாந்துக்கு இடையில நடந்த மேட்ச் 97 ரன் தான் அடித்தாங்க, அதே இந்தியன் டீம் ரொம்ப எளிமையாக ஃபேஸ் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இங்கே ஐபிஎல் நடந்துச்சில் மேட்ச்சு அது மாதிரியான ஒரு போட்டியெல்லாம் அது இருக்காது. 200 ரன் 240 ரன் 6-4 போயிட்டு இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக 100-150 ரன் அதிகபட்சம் எடுக்க முடியும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்களுடைய சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். பேட்ஸ்மேன்களை பொறுத்தளவில் ஓ மை காட்ஸ் வெரி வெல் டன் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனையாளர்கள் இப்படித்தான் வந்து கமெண்ட்ரி செக்ஷன்லேருந்து பதில் சொல்லக்கூடிய நிலைமையாக இருக்கும். ஸோ வெரி வெல் பவுல்டு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் கேட்குமே தவிர சூப்பர் ஷாட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்கவே கேட்காது. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையிலையும் பவுலர்களுக்கு வரப்பிரசாதமாகவும் வணிக நோக்கத்தோடு நடத்தக்கூடிய T20 வேர்ல்டு கப் அமெரிக்காவுக்கான பெயரையும் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தக்கூடிய நோக்கத்திலையும் உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இனிமேல் கிரிக்கெட்டை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத அமெரிக்காவும் இன்றைக்கி தேதிக்கு ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்முடைய கபடி கொக்கோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வேர்ல்டு லெவலில் போய் ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு பெருமுயற்சி நம்முடைய ஒலிம்பிக் டீம் ஆகட்டும் மற்றவங்கள்லாம் இந்தியனில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கிரிக்கெட் டீம் எப்படி ஃபெமிலியர் ஆகினாங்களோ அதே மாதிரி கபடியையும் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா நம்மளும் தமிழர்களும் அதை வாழ்த்தலாம். அவ்வளவுதான், என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. We are